காலை வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடி அப்படின்னு வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொல்லலாம் ரஜினிகாந்துக்கு ஏன்னா விஜயவாடாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதாவது ஆந்திரா விஜயவாடாவில் பாலகிருஷ்ணா அழைப்பு கொடுத்துட்டுருந்தாரு என்டிஆர் நூற்றாண்டு விழாவில் கலந்துக்கிட்டு நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனார் சந்திரபாபு நாயுடை பார்த்த உடனே அரசியல் பேச ஆரம்பித்தார் சொல்லிட்டே தான் பேசினாரு அரசியல் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் சந்திரபாபு நாயுடு பார்த்ததுக்கப்புறம் எப்படி அரசியல் பேசாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பேசுனார் அதில் வந்துட்டு என்ன குத்தம் குறைம பேசினார்னு தெரியல இவருடைய ஆட்சி காலம் அவருடைய ஆட்சி காலம்னு பேசினார் இதை கேட்டால் நம்ம ரோஜா என்ன பண்ணாங்க நீ வந்துட்டு பாலகிருஷ்ணாவோடைய ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிற என்டிஆருடைய ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிற என்டிஆருக்கு கடவுள் மாதிரி எங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்குமே அவர் கடவுள் மாதிரி தான் நான் கிருஷ்ணராக பார்க்குறேன் ராமராக பார்க்குறேன் போகணுமா அவரை பற்றி பேசணுமா திரும்பி வந்தோமான்னு இருக்கணும் அதை தவிர்த்துட்டு சந்திரபாபு நாயுடை பற்றியெல்லாம் நீ ஏன் பேசுகிற அவன் மிகப்பெரிய திருடன் அப்படின்னு என் டி ராமராவே ஒரு காலத்தில் சொன்னார் அந்த குடும்பத்துக்கே அவன் துரோகம் பண்ணவன் அவனாலே வந்துட்டு அவர் இறந்தார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா நான் உங்களுக்கு சீடி அனுப்பட்டுமா எங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குன்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லியிருந்தாங்க இதை மீடியா பெருசாக்குனாங்க அதுக்கு பிறகு வந்துட்டு எந்த மீடியாவது விடுமா அவனுக்கு டிஆர்பி ஏற்றிக்க பார்ப்பானுங்க நேற்று அந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சு இன்னும் பல கேள்விகள் கேட்க போய் ரஜினி ஜீரோ டாப்பில் இருந்தார் டாப்புக்கு அனுப்பிவிட்டங்கிறாமல்லாம் பேச ஆரம்பிச்ச உடனே சந்திரபாபு நாயுடு கடுப்பு பை தனிப்பட்ட முறையில் நீங்கள் எல்லாருமே அதாவது ரோஜாவை சார்ந்த கட்சியையும் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா நாங்கள் அடுத்து என்ன பண்ணுவோன்னு தெரியாதுன்னு இப்போ இவர் ஒரு ரவுண்டு ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆக மொத்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து ரஜினிகாந்த் காட்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல எது எப்படியோ மீடியாவுக்கு கொண்டாட்டமாக இருக்குது